அனிருத்தை பாதிச்ச ஆண்ட்ரியாவோட முத்தம். மூணுன்ற படத்துல இசையமைப்பாளரான அனிருத் அந்த படத்துல வயதுஸ் கொலவெறின்ற அதிரடியான ஒரு மெகா ஹிட் பாடல கொடுத்தாரு. அதனால ஒரே பாட்டில் உலக புகழ் அடைஞ்சார். அப்படி அவர் ஆரவாரத்தோடு வளர்ந்துட்டு வந்த அதே நேரத்தில் நடிகை ஆண்ட்ரியாவுடனான உதட்டு முத்தத்தில் அவர் ஈடுபட்ட புகைப்படங்கள் இணையதளங்களில் வெளியாகி பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திச்சு. அதனால அதுக்கப்புறம் சில நாட்களாக மனசுடைஞ்சு போன அனிருத் தன்னோட அறையே கதின்னு இருந்திருக்காரு. அப்போது அவரோட பெற்றோர் தான் இன்டர்நெட் யுகத்தில் இதெல்லாம் சாதாரண விஷயம், நாளைக்கு இதை விட இன்னொரு சர்ச்சை வரும்போது உன்னோட பிரச்சனை காணாமல் போயிடும்னு சொல்லியிருக்காங்க. ஆக பெற்றோரோட அரவணைப்பால் அந்த முத்த சர்ச்சையிலிருந்து மெல்ல மெல்ல வெளியே வந்திருக்காரு அனிருத். இதை பற்றி அவர் சொல்லும் பொழுது, ஒரே படத்தில் கொலவெறி வைரஸ்னு இணையதளம் மூலமாக நான் பிரபலமானேன், ஆனால் அந்த இணையதளமே என்னோடய இமேஜை காலி பண்ணிடுச்சு. அதனால் ரொம்பவே குழம்பி போயிட்டேன். ஆனால் பின்னாடி கடவுள் அருளால் அதிலிருந்து முழுசாக மீண்டும் வெளியே வந்தேன். எதிர்நீச்சல், மான் கராத்தேன்னு அடுத்தடுத்து மெகா ஹிட் கொடுத்தேன்னா இப்போ விஜயோட கத்தி படத்துக்கும் இசையமைச்சிட்டேன். அந்த வகையில் இப்போ ரொம்ப சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் என்னோடய இசை பயணம் போயிட்டுருக்குன்னு சொல்லியிருக்காரு அனிருத்.